ఏటీఎం కార్డ్ ஃபுல்ஸ் போடுங்க ஃபுல்ஸ் ஃபுல்ஸ் கார் ஓட்டாக தெரியாது ஏடிஎம் கார்டு 1000 ரூபா ஃபைன் அதுதான் உங்கள் ஏடிஎம் கார்டு கொடுங்க ஏடிஎம் கார்டு உதவி கொடுத்தா கொடுக்காம கொடுங்க எனக்கு கொடுங்க கார்டை உதவி கொடுத்து எங்கே மட்டும் தான் ஏடிஎம் கார்டு கொடுக்க அவங்க கையில் கொடுத்து கொடுங்க அவங்க 1000 ரூபா வாங்கி அந்த கார்டை வாங்கிக்கிறோம் பைசா கொடுத்துரும் 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 நீ அங்கே 1000 ரூபா கொடுப்பாங்க அந்த கார்டை வாங்கிக்கோங்க அவர் கையில் கொடுத்துட்டோம் கொடுப்பாங்க 1000 ரூபா ஃபைனு புரியுதா 1000 ரூபா ஃபைனு புரியுதா சரி ஆ பொலிசனுக்கு 1000 ரூபா ஃபைன் அடுத்த மாதத்துலேருந்து 5000 ரூபா ஃபைனு சரி சார் அதனால் இப்போ எல்லாம் கரெக்டாக எடுத்து வைங்க சரியா இப்போ சப்மிட் சலான் போட்டு இதை கன்ஃபார்ம் பண்ணு ரை கார்டு ஓகே நம்பர் சொல்லுங்கள் சார் மேலே பிரிண்ட் வரும் ஓகே வந்துட்டு இந்த அதை வாங்கி ஒரு கையில் கொடுத்து ஒரு கையில் கொடுத்து அப்புறம் அவங்களுக்கு பில்லு கொடுப்போம் அவங்களுக்கு செலான் கொடுப்போம் அவங்களுக்கு அந்த அஃபன்ஸோட செலான் கொடுப்போம் அதை செலான் கொடுப்போம் அவர்கிட்ட கையெழுத்து வாங்குவோம் இந்த இடத்துல கை போட்டு இந்த இடத்துல கொடுத்துருவோம் கொடுத்துருவோம் கையில் கொடுத்துருவோம் பில்லை வாங்கிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து உங்க லைசன்ஸ் கொடுத்துருவோம் அதெல்லாம் சுப்பிரமணி அவரோட 1000 ரூபா ஏறிச்சு அவர் வண்டி நம்பரு அவருக்கு பணம் கட்டின அந்த பில் நம்பரு என்ன அஃபன்ஸ் அந்த அஃபன்ஸ் எல்லாமே இதுல வந்து அவருக்கு அந்த இதுல பில்லுல வந்து போயிடும் இந்த பில்ல அவருக்கு அந்த டீடைல்ஸ் போயிடும் இந்த பில்ல எது மூலமா பேமெண்ட் பண்ணான்றது வந்துருச்சு கார்டு மூலமா பேமெண்ட் பண்ணாத அந்த பில்ல இதுல வந்து அம்மா கவனமா இருந்தீங்கப்பா 5000 ரூபா வந்து சொந்த வண்டி விட்டுறாங்க அதுவும் சீட் பெல்ட் போடலன்னா 500 ரூபா இப்போ 100 ரூபா போட்டுருக்கலாம் நான் ஒன்னாம் மாதத்துல ஒன்னாம் தேதியிலேருந்து 500 ரூபா ஹெல்மெட் போடலாம் 500 ரூபா 500 ரூபா ஆகும் 5000 ரூபா ஆகும் ஹெல்மெட் போனா 1000 ரூபாயா ஹெல்மெட்டுக்கு 1000 ரூபா 1000 ரூபா ஹெல்மெட்டுக்கு 1000 ரூபா அது மாதிரி உங்க பசங்களை வந்து வண்டியில் கொடுத்து அனுப்புறாங்க 18 வயசு கீழே அனுப்புறீங்கன்னா 25000 ரூபா போயின்னு அவங்க பேரண்ட்ஸை இது பண்ணிடுவாங்க நீலகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பில் அவர்களின் உத்தரவின்படி இப்போது கடந்த ஒரு வாரமாக இந்த ஈச்சலான் முறையில் அபராதத்தை வசூலிக்கப்பட்டு வருகிறது பழைய அபராதத்தையும் வசூலிக்கப்படுகிறது அடுத்த செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து புது அபராதத்துறை இதில் பதிவேற்றம் செய்யப்பட்ட பிறகு புது அபராதத்துறை வசூலிக்கப்படும் அந்த சாதனம் வந்திருக்கு இதில் வந்து பணத்தை அவங்க தன்னோட ஏடிஎம் கார்டு என்று சொல்லக்கூடிய கார்டு மூலமாகவோ அல்லது கட்ட முடியாத பட்சத்தில் அவங்களுக்கு அந்த ஈச்சலான் கொடுக்கப்பட்டு அவர்கள் நேரடியாக போய் அந்த 3 மாதத்திற்குள்ளே அந்த சலானை வச்சு அவங்க அந்த அபராத தொகையை செலுத்தணும் அபராத செலுத்தலைன்னா அடுத்த தடவை அவங்களை பிடிக்கும்போது அந்த அபராத தொகையை மொத்தமாக பிடிப்பாங்க அவங்களோட உரிமை ஓட்டுநர் உரிமை ரத்து செய்யப்படும் இதெல்லாம் இருக்குது அதனால் இப்போ மக்கள் எல்லாருமே கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுத்துறது வகையில் இதை செஞ்சுருக்கோம் இந்த மாதம் வரைக்கும் தான் பழைய முறையில் அபராதம் வாங்குறாங்க அடுத்த மாதத்துலேருந்து அபராத தொகை அந்த புதிய இதன்படி
அபராதத்தில் அதிகப்படுத்தப்பட்டிருக்குது. அது போது அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டுருக்கோம். வழக்குகள் பதிமூணு அவங்களுக்கு சொல்கிறோம், அடுத்த மாதத்துக்கு அதேபடியான அபராதத்தை வசூலிக்கிறோம். அதனால் மௌனமாக இருந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கோம். சார், இந்த மாணவர்கள்லாம் பைக் ஓட்டுறாங்களா? மாணவர்கள் பைக் ஓட்டுறது 18 வயது கீழ் உள்ள மாணவர்களை இந்த இருசக்கர வாகனம் ஓட்டக்கூடாது. அப்படி ஓட்டுறவங்களை பிடிக்கப்பட்டால் அவங்களுக்கு அபராதத்தை விதிக்கப்பட்டு அவங்க பெற்றோர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கிற அளவுக்கு இப்போ சட்டங்கள் மாறி இருக்கு. அதே அவங்களுக்கு விழிப்புணர்வு சொல்லி இந்த மாதிரி ஓட்டக்கூடாதுன்னு சொல்லி அவங்களே இந்த எச்சரித்து அனுப்பிச்சுட்ருக்கோம். செப்டம்பர் 1 ஃபைன் அமௌண்ட் தான். செப்டம்பர் 1 இந்த அபராத தொகை இருமடங்காக அதிகப்படுத்தப்பட்டுள்ளது.